வெல்கம் டு மை சேனல் குக் வித் பென். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ட்ரெடிஷ்னல் ஸ்டைல் வட்டிலாப்பம். ரொம்பவே ஹெல்த்தியான வட்டிலாப்பம், குழந்தைங்களுக்கு ரொம்ப சத்தான உணவும் கூட. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வட்டிலாப்பம் செய்கிறதுக்கு 300 ml கெட்டியான தேங்காய் பால், நாட்டுக்கோழி முட்டை 8 எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை முட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னா 6 முட்டை எடுத்துக்கோங்க. சர்க்கரை 120 கிராம், நெய் 2 டீஸ்பூன், உப்பு 2 சிட்டிகை, கொஞ்சமாக கோல்டன் ரைசின், பிளாக் ரைசின், முந்திரி 3 ஏலக்காய், சாஃப்ரான் 2 சிட்டிகை. இப்போ வட்டிலாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது முட்டை, ஏலக்காய், உப்பு, சர்க்கரை இதை மட்டும் மிக்சியில் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். மிக்சி ஜாரில் முட்டை, சர்க்கரை, உப்பு, ஏலக்காய் மட்டும் சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம பீட் பண்ணதை ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டிக்கலாம். இதை நல்லா வடிகட்டினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க கெட்டியான தேங்காய் பாலை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதை ஒரு இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் 20 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணால் போதும். இப்போது முந்திரி திராட்சையை வறுத்தெடுத்துக்கிறேன். பேன் நல்லா ஹீட் ஆகட்டும். பாத்திரம் சூடானதும் இதில் நான் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய்க்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். இந்த வட்டிலாப்பம் வந்து முட்டையே விரும்பாத குழந்தைங்க கூட கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நெய் சூடானதும் இதில் முந்திரி சேர்த்துக்கிறேன். முந்திரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்துக்கணும். இப்போ திராட்சை வறுத்துக்கலாம். இப்போது வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை ஹாஃப் குக்காக இருக்க
வட்டலாப்பத்தில் சேர்த்துக்கணும். முந்திரி திராட்சை சேர்த்ததுக்கப்புறம் ஸ்பூன் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிச்சம் இருக்க நெய்யை இது மேலே ஊற்றிக்கலாம். இப்போது சாஃப்ரான் 2 பிஞ்சு சேர்த்துக்கிறேன். சாஃப்ரான் சேர்க்குறனால டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. இப்போ இதை இன்னொரு 10 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது வட்டலாப்பம் ரெடி ஆகிடுச்சான்னு செக் பண்ணிக்கலாம். ஒரு நைஃப் வச்சு வட்டலாப்பத்தில் டிப் பண்ணி எடுங்க. இதில் ஒட்டாமல் வந்திருக்கு அப்படின்னா வட்டலாப்பம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஹெல்த்தியான வட்டலாப்பம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.